करण ना सोल रहे थे केल करण नमक कल्याण होगा पौधा ये ना को बुरी मर गया ये मेलर का अन्य फ्रेंड्स मेले ला डू यू गेट दैट ना उन दो बुरी में पति दा पेस रहा नमक कल्याण तक आप आत्रो बुरी में आ माँ ना प्रीत अबे इंसल पन्ना ये तेरी माँ ये ना होगा वुन्ने ये पात ट्रंडा और वेले इन नाले नन्चा वो वर्त पड़ रहा नन्� வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவா எல்லாரும் எல்லாரும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஆனா நான் உனக்கு கொடுத்த பிராமிஸ் நிறைவேத்தி ஆகணும் இல்லையா அதுல எனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லனாலும் கரெக்ட் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு ஒரு பையனை முறைச்சு பார்த்தானா அந்த பையன் ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுப்பான் அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்பான் ஆனா உனக்கு அவ கண்ணல எதுவுமே தெரியலையா இல்லவ மனசுல இருக்குறது உனக்கு தெரிஞ்சிருந்தும் கூட அத பாக்கவோ கேட்கவோ முடியலையா ஒரு நிமிஷம் நீ அவ கண்ணல அப்படி என்ன பார்த்த என்ன பார்த்த அவ என்ன பாக்கும்போது ரித்விக்காக என் கண்ணல என்ன இருந்ததோ அததான் பார்த்த அவ கண்ணலியும் அததான் பார்த்த உனக்காக என்னமோ நீதான் அவளோட வாழ்க்கை மாதிரி ஒருவேளை அது ஒன் சைடா கூட இருக்கலாம் நீ அவளை பத்தி அப்படி யோசிக்காம இருக்கலாம் ஏனா ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா என்ன ரைட் கரண் நமக்கு கல்யாணம் நடக்க போகுது அதனால உன்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல விரும்பல ஆனா அந்த பொண்ண எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால அவ நம்ம ரெண்டு பேரை விட்டு நம்மளோட இந்த வீட்டை விட்டு வேலைக்கு இருக்குறதா நல்லது புரிஞ்சிருச்சுல பிரித்வி டன் டடன் டனனன டன் டடன் டனனன என்னாச்சு திடீர் நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க நான் சந்தோஷமா இல்ல நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எதுக்கு ஏன்னா நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் எனக்கு எதுமே புரியல நான் யார பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியல இல்ல ரைட் ஹா பேபி நாளைக்கு அந்த கில்லி தண்டா விளையாடுறவனுக்கு கல்யாணம் நாளைக்கு மட்டும் அந்த குள்ளனரியோட அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா என்ன ஆகும் தெரியுமா என்ன மேன் ஆஃப் தி மேட்ச் ட்ராஃபி உனக்கு எனக்கு கிடைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் அப்புற இந்த காதல் போர்ல ஒரே ஒரு ரொமான்டிக் ஹீரோ மட்டும் தான் இருப்பான் நீ பேர் கேள்விப்பட்டிருக்கியா உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா ம்ம் இல்லனா ஊ மூளை குழம்பிருச்சா கண்டிப்பா இல்ல கரண்க்கு மோனிஷக்கு கல்யாணமாக போகுது நீ பட்டு சந்தோஷப்படுற உனக்கு பயமா இல்ல நாளைக்கு ஒருவேளை கரண் மேல மோனிஷா மனைவிங்கிற அன்ப பொழிஞ்சானா மறுபடியும் அவசகனமா பேசுற பட் டோன்ட் வரி இன்னைக்கு எனக்கு கோமே வரல இன்னைக்கு நீ எவ்வளவு வேணா அபசகுணமா பேசு எனக்கு கண்டிப்பா கோமே வராது இன்னைக்கு நான் உன் எல்லா அபசகுண பேச்சையும் அக்செப்ட் பண்ணிக்குவேன் பேபி அந்த பேராச புடிச்ச நிறைய சாதாரணமா நினைக்காத அவ சாதாரண பொண்ணு இல்ல ரொம்ப புத்திசாலி அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த கில்லி தண்டா பிளேயர் மேல காதல் வந்துருமா என்ன ஆ தெரியும் அவன் ஏதோ கொஞ்சம் பிராபலமான கிரிக்கெட் பிளேயர் தான் தி அப்படின்னு அவன் பேர் பின்னாடி போட்டு சுத்துவான் ஆனா அதுக்குன்னு அந்த பொண்ணுக்கு அவ மேல காதல் வந்துருமா என்ன ரைட் உன்னோட இந்த சந்தோஷத்துல உன்னோட ஏதோ ஒரு பயம் போன மாதிரி தெரியுது அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பயம் உன் பழி வாங்குற எண்ணத்தோட கனெக்டடா இருக்க வாய்ப்பு இல்லை என்கிட்ட என்ன மறைக்கிறேன்னு சொல்லு என்ன மறைக்கிற காதல் விஷயம் புரியுதா யாரு உன்னதான் வேற யாரு உனக்கு தான் தெரியும்ல பேபி நான் உனக்கு எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு என்ன பண்ணாலும் செய்வேன் பேபி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ஒரு முறை அந்த கில்லி தண்டா பிளேயருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் முடிஞ்சது 24 மணி நேரமும் டைரக்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவன் பார்வை யார் மேல இருக்கும் உன் மேல என் மேல நம்ம மேல ஒரு தடவை அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவன் நம்மள பார்க்கவே மாட்டான் உன்னையும் என்னையும் பார்க்கவே மாட்டான் ரைட் அதோட டென்ஷன் முடிஞ்சது தென் நீயும் நானும் நிம்மதியா டென்ஷன் ஃப்ரீயா ஐ லவ் யூ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் Isn't it? Yes. I love you, baby.
கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கில்லிதண்டா பிளேயருடைய பார்வை விளக்கிடும். நம்ம மேல இருந்து மட்டும் இல்ல, அந்த பிரீதா மேல இருந்தும் அவனோட பார்வை மட்டும் இல்ல, என் பிரீதாவை அவன் கிட்ட இருந்து கூட பார்க்க முடியாது. ஏன்னா என்னோட பகடக்காய் எப்பவும் அவளை வர விடாது. ஃபென்டாஸ்டிக் ரித்விக், நான் உன்னை கொன்னவங்களை பழி வாங்கதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுக்கான முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சிட்டேன். மனுஷா, ஆக்சுவலி அத்தை உன்னை கூப்பிட்டாங்க. எங்க இருக்காங்க அவங்க? அங்க அங்க இருக்காங்க. ஓகே. அவளை காரிடோருக்கு அனுப்பிட்டேன். ஸ்ருதி சம கோவத்துல இருக்கா, பிரீதாவை இன்சல்ட் பண்ணதுக்கு பழி வாங்க போயிட்டு இருக்கா. எனக்கு தெரியும்னா ஃபுல் அட்டாக் மூட்ல இருக்கா அவ. அவ அவளோட காட்டு பூனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொல்ல வந்தனா, நலங்கு சம்பிரதாயம் முடிஞ்சிருச்சு, அங்க லெஃப்ட்ல கெஸ்ட் ரூம் இருக்கு, நீ அங்க போய் ஃப்ரெஷ்னா பார்க்கலாம்ல. ஓகே. பிரீதா இஸ் மை ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக நீ யாரை வேணாலும் அவமானப்படுத்தலான்னு அர்த்தம் இல்லை. அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். I'm sorry. இந்த வலி அந்த வலியை விட கம்மியாக தான் இருக்கும். ஓ, மனவலியை தான் சொன்னேன். Sorry, sorry, sorry. But I'm sure இந்த வலியை விட அந்த வலி கம்மியாக தான் இருக்கும். நான் உனக்காக ஸ்பெஷலாக ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதனால மனுஷா, நீ எங்கெல்லாம் ஆசையை சுற்றணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் ஆசையை சுற்றிட்டு வந்துரு. என் அக்கா விட்டு விலகிரு. நெக்ஸ்ட் டைம் நீ மட்டும் என் அக்கா மேலே விழறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ. எந்த காலால என் அக்காவை மிதிச்சியும் அந்த அந்த காலை அப்படியே நான் சுக்கு நிற உடைச்சிருவேன். உன் காலை உடைச்சி உன்னை ரேஸ்ல ஓட வைப்பேன். அத்தோட நான் சும்மா விடுவேன் நினைக்காத. உன்னோட இன்னொரு காலையும் நான் உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஆட விடு ஸ்ருதி, எதுக்கு இவ்வளோ மாதிரியே பண்ற? மோனிஷா எப்பவுமே இப்படிதான், எல்லாருக்குமே தப்பாதான் நினைப்பா. இப்போதைக்கு நினப்பு மட்டும்தான், ஆனா செய்ய ஆரம்பிச்சுன்னா அப்பதான் உனக்கு தெரியும். ஆனா இந்த மோனிஷா யாருன்னு இன்னும் உனக்கு தெரியாது. சரி, இப்ப நான் உனக்கு ஓபன் சேலஞ்ச் பண்றேன். கூடிய சீக்கிரம் செய்வேன். என்னாச்சுக்கா, ரொம்ப வலிக்குதா? எங்கேயோ உட்கார்றியா? என்னாச்சு? பண்ணியா? ஆஃப் கோர்ஸ் பண்ணிட்டேன். அந்த காட்டு போனா அக்காவோட காலை மிதிச்சிட்டா. ஒரு தடவை அவசியமே இல்லையே. நான் உண்மைய சொல்றேன், நான் அந்த மோனிஷாவ கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். எல்லார் முன்னாடியும் உண்மை என்னன்னு வெளிப்படுத்தணும். அந்த பொண்ணுக்கு எந்த கெட்டது நடந்தாலும் சரி, அதை பத்தி நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன். இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். அதுவும் அவளோட லாங்குவேஜ்லயே, ஏன்னா அதுதான் அவளுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஆனா அதுக்கு முன்னாடி கரண அவனோட கில்ட்ல இருந்து வெளில கொண்டு வரணும். ஏன்னா அவன் பண்ண ப்ராமிஸ் அவனோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிடும். அப்புறம் எந்த ஒரு ப்ராமிஸும் வாழ்க்கையை விட பெருசு இல்ல. கரெக்டா சொன்னமா. அது சரி, கரண் இங்க அவரு ஃப்ரெஷ் ஆக போயிருக்காரு. அப்படின்னா கரண் ஃப்ரெஷ்ன பாக்கி திரும்ப வந்த உடனே நம்ம அவங்க கிட்ட பேசலாம். வாங்க, லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ.
இங்க என்ன பண்றீங்கப்பா? இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். புக்கர், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். நான் உன்னோட அம்மாவை முத முறை பார்த்தேன்ல, அப்பவே எனக்கு காதல் வந்துருச்சு. டாட், அதெல்லாம் எனக்கு தெரியும். பாதி உண்மைதான் தெரியும்ப்பா, முழு உண்மை தெரியாது. முழு உண்மை என்னன்னா, எனக்கு உன் அம்மாவை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சானா, அதுக்கு முன்னாடி சந்தோஷங்கிற பொண்ணோட எனக்கு சம்பந்தம் பேசியிருந்தாங்க. ஆமா, ரொம்ப அழகான பொண்ணு. நான் தான் உங்க டாடிக்காக செலக்ட் பண்ணேன். அம்மா செலக்ட் பண்ணாங்க, ஆனா நான் அம்மா கிட்ட நான் ராக்கியை காதலிக்கிறேன், சந்தோஷியை இல்லைன்னு சொன்னேன். ஆனா அம்மா கேட்கல, சொல்லிக்கிட்டே இருந்தேன், பிளீஸ் சந்தோஷி எனக்கான வரல, ராக்கி தான் சொன்னேன். ஆனாலும் அம்மா கேட்கல. ஏன்னா இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிவாகி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவன் என்கிட்ட வந்து சந்தோஷிய பிடிக்கல, ராக்கிய காதலிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, எந்த பொண்ணை என் புள்ள காதலிக்கலையோ அவளை கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆமா, தெரியல, என் மனசு சொல்லுச்சு. சந்தோஷியோட பேர் தான் சந்தோஷி, ஆனா அவ அப்படி இல்லை, ரொம்ப கோவக்காரி. இங்க பாரு. வாட், சந்தோஷி அவளோட ஃபேமிலியை மர்டர் பண்ணிட்டாளா? ஆமாப்பா, நான் சொன்னேன்ல, ரொம்ப கோவக்காரி அவ. அவ கோவத்துல என்ன வேணாலும் செய்வான். ஆனா உண்மையை சொல்லணும்னா, நான் எப்பெல்லாம் அந்த மோனிஷாவை பாக்குறனோ, எனக்கு அந்த சந்தோஷி தான் ஞாபகத்துக்கு வரா. மோனிஷாவும் அதே மாதிரி தான் இருக்கா, கோவக்காரி. அவ எப்ப என்ன செய்வான்னு தெரியல, ரொம்ப கோவக்காரி. ஆனா அப்பா, சந்தோஷிங்கிறவங்க கிராமத்துல இருக்காங்க, நீங்க சிட்டில இருக்கீங்க. ஆனா நான் பட்னா போயிருந்தேன்ல, அங்க போய் மாட்டிக்கிட்டான். சந்தோஷிய பத்தி பேசுறீங்களா? அது உங்களுக்கும் தெரியுமா? ஆனா அண்ணா, இத பத்தி எல்லாம் பேசி நீங்க எதுக்கு கரண பயமுறுத்துறீங்க? அது மட்டும் இல்ல, இப்ப இத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? கரண்க்கு தான் நலங்கே முடிஞ்சிருச்சு. ஆமா, எனக்கு நலங்கு முடிஞ்சிருச்சு. அதை இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சாரி. அந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா? அவ என் அக்காவை இன்சல்ட் பண்ணிட்டா, அவ அக்காவை சர்வன்ட்னு சொல்லிட்டா. ஆனா எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. சோவ, நம்ம ரெண்டு பேரை விட்டு இந்த வீட்டை விட்டு விலகி இருக்கிறதா நல்லது. நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? நீ நான் சொல்ற விஷயத்த கேட்க மாட்டியா? நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, நீ இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு பண்ணிக்காத, பிளீஸ் விட்டுரு. இல்ல. என்ன இல்ல? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, நான் ப்ராமிஸ் பண்ணதுனால தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணுங்கிற முடிவுக்கே வந்தேன். இப்போ நிறுத்தணும்னு தோணுது. ஆனா கரண், கரண், நீ பண்ண ப்ராமிஸ்க்காக உன்னோட வாழ்க்கை வீணாக விட முடியாதுலப்பா. ஆமாப்பா, இதுல உன்னோட முழு வாழ்க்கை அடங்கியிருக்கு. ப்ராமிஸை பிரேக் பண்ண. இங்க இருக்கிற யாருக்குமே நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கே இதுல விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த நேரத்தில் எனக்கு நான் செய்யறது சரின்னு தோணுச்சு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மனுஷாவுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா இப்போ அது முடியாது. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டியை இன்சல்ட் பண்ணியிருக்கா. எந்த காரணமும் இல்லாம அவளை அவமானப்படுத்தியிருக்கா. அதோட அவ தன்னோட அம்மா மாதிரி எங்க பிஹேவ் பண்ணுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எக்ஸாக்ட்லி தி சேம், என்ன பொம்மை மாதிரி ஆக்கிடுவா போல இருக்கு. அப்படி ஒரு புருஷன் இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, சத்தியமா இல்ல. அதுவும் இல்லாம அவ சந்தோஷ் மாதிரி மொத்த குடும்பத்தையும் மர்டர் பண்றதையும் நீ விரும்ப மாட்டேன். இருங்க, நீங்க அந்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி ஃபேக்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும்ல. நீங்க ஒரு சந்தோஷியை பத்தி சொன்னீங்களே, அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இப்ப 32 வயசு தான் இருக்கும். ஐ மீன் கம் ஆன் டாட், நான் ஆர்டிகல்ல டேட்டா பார்த்துட்டேன், இப்ப அவங்களுக்கு 32 வயசு தான் இருக்கும். உங்களுக்கு அவங்களோட நிச்சயமாச்சா? காமெடி பண்றீங்க. பாட்டி, அத்தை, உங்க ரெண்டு பேருக்கும் சுட்டு போட்டாலும் பொய் சொல்லவே வராது. ரிஷபண்ணா, ஒரே ஒரு நிமிஷம்னா, நீ மாட்டிக்கிட்டப்ப நான் உன்னை காப்பாத்தினேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டேன், நீ என்ன காப்பாத்த. எப்படியாவது ஏதாவது பண்ணி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. இங்க பாரு, உனக்காக தான் நான் இந்த பூனைக்கு மணி கட்டுற மாதிரி இதெல்லாம் கட்டிக்கிட்டேன். ப்ளீஸ், எப்படியாவது என்ன காப்பாத்துனா. நீ இப்ப சொன்னது ரொம்ப கரெக்ட்ப்பா. நீ மணி கட்டிக்கிட்டது உண்மைதான், ஏன்னா நீ மொத்த மீடியா முன்னாடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்ட. அதை விட பெரிய விஷயம் கல்யாணம் நாளைக்குப்பா. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல கல்யாணத்துல இருந்து பின்வாங்கறது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்ட, மீடியா கிட்ட
அதுக்கு மேல அந்த பொண்ணு உன் மேல மொலஸ்டேஷன் கேஸ் போட்டுருக்கா. அது எங்க எல்லார் கழுத்துலயும் கத்தி வச்ச மாதிரி இருக்குப்பா. மாம், ஒரு கத்தி இல்ல ரெண்டு கத்தி, ஒன்னு மோனிஷா, இன்னொன்னு அவ போட்ட கேஸ். ஐயோ, அதை எல்லாத்தையும் நீ விடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. நீ நிஜமாவே இந்த கல்யாணத்தை விட்டு பேக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஏன்னா ஐயோ, ஆமாண்ணா, தயவு செஞ்சு கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது செய். நான் அந்த மோனிஷா கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். போதும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கரணை அவளுடைய பிடியில இருந்து காப்பாத்த போறோம். கரெக்ட், எல்லாருக்கும் சம்மந்தம் தானே? ஒரு விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட டைமே இல்ல. நாளைக்கு காலையில கல்யாணம். வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம பிளான் நம்ம கிட்ட ரெடியா இருக்கணும். புரியுதா? எஸ். ஓகே. எஸ். நவ லெட்ஸ் டு திஸ். எஸ். எஸ். என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சரி ராக்கி, நாங்க இப்ப கிளம்புறோம். நாளைக்கு சீக்கிரமா ரெடி ஆகி வந்துடுறோம். ஏன்னா நலங்கெல்லாம் வைக்கணும் இல்ல. நாங்க வரோம். ஆக்சுவலி எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து டோட்டல் மீடியாவும் கிரேசி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வெளியில போனாலே மொத்த மீடியாவும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேக்குறாங்க, கரணுக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணம் ரியலா ஃபேக்கா? நான் என்ன பதில் சொல்லுவேன்? கண்டிப்பா ரியல் தான், 100% ரியல்னு சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு? சரி கிளம்புறேன் கரண். ஆனா இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லல. நான் ரிஷபை வெளியில கொண்டு வரதுக்காக பொய் சொன்னேன்னு தெரியாது. உண்மையை சொல்ற, சூழ்நிலை ஏற்படாதுன்னு நான் நம்புறேன்ப்பா. நீங்க சொன்னது கரெக்ட் தாம்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமும் இல்லை கரண். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம். இந்த காரியத்தை உண்மையான மனசோட செய்யணும். எஸ்பெஷலி பொய்யோட முகத்திரையை கிழிக்கணும். அது கண்டிப்பா நடந்தே தீரும். நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். புரிஞ்சுதா? இந்த பொண்ணு இருக்காளே, கபோர்டு எல்லாம் தொடர்ந்தே வச்சிருவா. அது மூன்று பழக்கமே இல்ல. ஐயோ, ஆமாண்ணா, தயவு செஞ்சு கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது செய். நான் அந்த மோனிஷா கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். ஆனா எப்படி எப்படி உன்னை காப்பாத்துறது கரண்? ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. ஆனா என்ன பண்றது, எப்படி காப்பாத்துறது? ஐயோ அக்கா, அந்த லைட் ஆஃப் பண்ணுங்களேன். லைட் இருந்து தூக்க வர மாட்டேங்குது. கரணுக்கு இப்போதான் நான் ரொம்ப தேவை. எப்பெல்லாம் அவன் எனக்கு தேவைப்பட்டனோ அப்பெல்லாம் அவன் என் கூடவே இருந்தான். ரொம்ப அப்செட்டா, ரொம்ப டென்ஷனா இருந்தா அவன். எப்படிதான் இதெல்லாம் சமாளிக்கிறானோன்னு தெரியல. மனுஷனுக்கு தண்டனை கிடைச்சாகணும், அதுவும் கடுமையான தண்டனை. நான் இவன் தூக்கல தொங்குறத பார்க்கணும். அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்னோட அக்காவை இன்சல்ட் பண்ணிட்டா. நாளைக்கு எனக்கும் மோனிஷாவுக்கும் கல்யாணம். அவளை நான் ரொம்ப 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 வெறுக்கிறேன். ஐ ஹேட் மோனிஷா, ஐ ஹேட் யூ. லூத்ரா ஃபேமிலி, நாளைக்கு நான் லூத்ரா ஃபேமிலி மருமகள் ஆயிடுவேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ மிஸ்டர் கரண் லூத்ரா, நான் உன் வீட்டுக்கு மருமகளாகி ஒரு பேரழிவாக மாறி வரப்போறேன். என் ரித்விகோட சாவுக்கு பழி வாங்குவேன். மொத்த குடும்பத்தையும் விட மாட்டேன். இல்லை,
ना கரணோட வாழ்க்கை நாசமாக விட மாட்டேன் நான் அவன மோனிஷா கிட்ட இருந்து காப்பாத்துவேன் மோனிஷா ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கறானோ எனக்கு தெரியும் ஐ ப்ராமிஸ் யூ கரண் நான் உன்னை மோனிஷாங்கற இந்த பிரச்சனையில இருந்து கண்டிப்பா காப்பாத்துவேன் அதுக்காக என்ன செய்யணும்னாலும் நான் உனக்கு செய்வேன்